வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஊறுகாய் ரெசிபி. எல்லாரும் நம்ம மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் இதெல்லாம் நம்ம எப்பவுமே செய்வோம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்டான ஊறுகாய். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லா சுவையுமே கலந்துருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது டேட்ஸ் ஊறுகாய். இதை செய்யறதும் ரொம்ப சுலபம். சாதாரணமாக நம்ம கடையிலேருந்து வாங்குற ஊறுகாயில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். நல்லா பாட்டிலில் அவங்க அழகாக கொடுப்பாங்க. ஆனால் இதை பெரிய பெரிய கண்டெய்னரில் ரொம்ப நாள் உப்பில் போட்டு வச்சு அதுக்கப்புறமா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் நமக்கு தராங்க. நம்ம வீட்லேயே செய்கிறப்ப இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இந்த டேட்ஸ் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு சொல்கிறேன். 200 கிராம் டேட்ஸ் நான் அதை உள்ள க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, 2 ஸ்பூன் டீஸ்பூன் பூண்டை பொடியாக நறுக்கியது, 2 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கியது, கருவேப்பிலை 2-3 காஞ்ச மிளகாயை எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். வினீகர் 8-10 டீஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். பின்ன தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சிம்மில் வச்சிடலாம். இந்த பேன் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கடுகை இதில் போடலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சிய சேர்த்துக்கலாம். பச்சை மிளகு, ஸ்டவ் எப்பவும் சிம்மில் வைங்க. இல்லைன்னா அது நம்ம பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்க்கும் போது அது ரொம்ப ஃப்ரை ஆகிடும். அதனால் இப்போ நம்ம இஞ்சியும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஓவர் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க. இல்லைன்னா பொடி சேர்த்ததும் அது ஓவர் குக் ஆயிரும். இப்போ நம்ம வினீகரை சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1/2 கப்பு நல்ல கொதிக்கிற சுடு தண்ணி இதை தான் நான் இதில் சேர்க்குறேன். பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற டேட்ஸை சேர்த்துக்கலாம். டேட்ஸை கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி டேட்ஸ் வாங்கி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை டேட்ஸ் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு.
டேட்ஸில் பொடியெல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ டேட்ஸு போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. டேட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. டேட்ஸ் பிக்கிளோட வாசனை இங்கே நிறைஞ்சிருக்கு. டேட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கரண்டியால் உடச்சி விடுங்க. அப்புறமா எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ டேட்ஸ் நல்லா உடைஞ்சு பிக்கிள் சூப்பராக வந்திருக்கு. நம்ம டேட்ஸ் பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.